மனசார பொண்ணு பார்த்துக்கு உங்க மேல அன்பு இருக்கிறதுனாலதான் எனக்காகவாது நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அண்ணன் ஏ சாரோ இப்படி சொல்ற ஆமா அண்ணன் நானும் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையளோட இருக்கேன் என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காவ அதனால நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளை குட்டி எல்லாம் பெத்தி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படி அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கோங்க அந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா ஆனந்த் வந்துட்டே ஐயா ஆமா பாட்டி எதுக்கு பாட்டி கூப்பிட்டு இப்பதான் வந்தேன் ஐயா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கு பாத்துக்க வேற யாரும் உனக்கு பொண்ணு பார்க்கலையா இந்த ஓனர் இருக்க பத்தியா அன்னைக்கு நீ கணக்கு பார்த்து கொடுத்ததுல இருந்து உன் மேல ரொம்ப பாசமா இருக்க பத்துக்க அதனால உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கப்பா ஆ சரி பாட்டி சொன்னவே நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு நான் எத்தனையோ தடவை கேக்கும்போது ஓனர் சொன்னவனே சம்மதிச்சுட்டவளுக்க பாட்டி எனக்கு விருப்பம் இல்ல பாட்டி அப்படி இல்ல சொல்லாதீ ஆனந்து உனக்கு நீ ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு நீ தனி மனுஷனா எவ்வளவு நாளைக்கு வாழ்வா அதுக்கு தான் எல்லாரும் சொல்லியவே நான் சொன்னக்கு இவ்வளவு நாளை கேக்கல இப்பவாது கேளு ஆமா நான் கேளுங்க சரி பாட்டி உங்க இஷ்டம் சரி எல்லாரும் உட்காருங்க எம்மாடி மர்மாவல எந்த கம்பளி எடுத்து வந்தீங்க விரிச்சு போடு அப்பதான் எல்லாரும் கீழே உட்கார முடியும் அண்ணன் அந்த பிள்ளைட்ட உங்களுக்கு பேசணும் ஆசையா இருந்தா என்ன பேரு என்ன ஏதுன்னு விசாரிங்க அவகிட்டயும் சொல்லிட்டு தான் அந்த கேம் பேசுவா சரோ கண்டிப்பா நான் கல்யாணம் முடிக்கணுமா ஆமா அண்ணன் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்ல நீங்க கண்டிப்பா நான் ஊருக்கு போறதுக்குல கல்யாணம் முடிச்சே ஆகணும் இந்த பையன் தான் மாப்பிளையா ஆமா இந்த பையன் தான் மாப்பிள கோணத்துல தங்கம் தான் பாக்க பையன் நல்லா தான் இருக்கான் வயசு என்ன கொஞ்சம் அதிகமா இருக்குமோ வயசுல ஒண்ணு அவ்வளவு ஆவேல ஒரு 29 வயசு இருக்கோ இல்ல 30 வயசு இருக்கோ நினைக்கிறீங்க சரோஜக்கா வயசுல என்ன இருக்கு மகளே கங்கலங்காம வச்சு பாத்துக்கிட்டாலே போதும் இல்லப்பா கவலைப்படாத உன்னை விட நல்லா பாத்துக்கிடுவாவே சரி சரோஜக்கா சரி பொண்ண வர சொல்லுங்க பாப்போம் சாமி சாமி அக்காவை கூட்டிட்டு வாம்மா பாத்துக்கிடுங்க இதான் பொண்ணு சே தலையை நல்லா வாரி பின்னிட்டு வானா இப்படியே வச்சு பின்னிட்டு வருது அவ ஆத்தக்காரிய விட வயசான மாதிரி இருக்கா இதுல மாப்பிளைக்கு வயசு ஆயிட்டேன்னு சிலுப்பா புருஷன் கேக்காரு வெக்கப்பட்டுகிட்டே வாங்கி சொல்லிட்டு வந்தேன் அப்படியே எல்லாரும் அடிச்சிருவாப்பல அப்படி வந்திருக்கா மாப்பிள வந்திருக்காங்க ஒரு வெக்கம் இல்ல ஒண்ணு இல்ல அம்மா இவன்தான் மாப்பிள நல்லா பாத்துக்க ஆ சரி அவ வந்ததுல இருந்து அவனே தான பாத்துக்கிட்டு இருக்கான் அவர் தான் பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுகிட்டு கிடக்காரு சரி மாப்பிள பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணும் பேசுங்க இல்ல இல்ல நான் ஒண்ணு பேசல ரொம்ப வெக்கப்படாதங்க பேசுங்க இங்க என்னமோ பொண்ணு இவர் மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு அம்மா உன் பேர் என்னம்மா என் பேரு ரோசி அப்படியம்மா அழகான பேரு தான் ஆனந்த் இந்த பிள்ளை தான் உனக்கு பாத்திருக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லியா பக்கத்துல நல்ல வெள்ளைய ஒரு பிள்ளை நிக்கு வராது தங்கச்சி பாட்டி உங்களுக்கு சம்மதம் எனக்கு சம்மதம் பாட்டி என்ன பொண்ணோட அப்பா நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள தப்புனே மனசுல இருந்தே சொல்லிட்டேன் என் விருப்பம் தான் விருப்பம் நீ திடீர்னு பொண்ணு பாக்கணும்னு சொல்லிட்டியா என்ன சொல்றேன்னு தெரியாம தான் உட்கார்ந்துருக்கோம் சரி நல்லா யோசிச்சு சொல்லுங்க எம்மா ராசி ஒரு பாட்டு படிமா அத வாணர் சொல்லி தந்தவள அந்த பாட்டு படி மாப்பிளே உன் குரலையும் கேட்டுகிறட்டும் இல்ல இல்ல எனக்கு பாட தெரியாது நான் போறேன் ஹே ராசி பாருங்களே எத்தனை தடவை சொல்லி கொடுத்து வந்தேன் பேதி எடுப்பாவ ஆத்தக்காரி மாதிரியே இருக்கா மண்ணு மாதிரி வளர்த்து வச்சிருக்கா பாடி தொலை முடியாது நீங்க வேணா பாடுங்க சீ என்னமோ என்ன பொண்ணு பாக்க வந்தமா சொல்லிக்கிட்டு இருக்கு தோடி தோள கொட்ட பாக்குல குழந்த வெத்தலையும் சேர்ந்து போட்டா வாய்ச்சவக்கு சொல்லி தந்தாவ அட பேரு இருப்பா என்ன பாட்டு படிக்க பையனை பாட்டு அதுக்கு மேல எனக்கு ஞாபகமே இல்ல விளங்கிரும் சரிம்மா உனக்கு ஞாபகம் இல்லன்னா பரவாயில்ல உனக்கு வேற ஏதும் பாட்டு தெரிஞ்ச பாடிமா எனக்கு தெரியாது மாப்பிள்ளை வேணா பாட்டு படிக்க சொல்லுங்க விளங்கிரும் அவர் இதுக்கு மேல வைக்கப்பட்டு கிடப்பாரு மாப்பிள்ள பாட்டு கேட்கணும் ஆசைப்படுறியாக்கும் ஆனந்த உன் சத்தத்தை கேட்கணும் பொண்ணு ஆசைப்படுது போல்கே
ஐயா நீ வேணா அந்த பிள்ளை கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு வார்த்தை இல்ல பாட்டி வேண்டாம் அனன் போங்க அனன் போய் பேசிட்டு வாங்க என்னம்மா பொண்ணுக்கு அம்மா அம்மாட்ட பேசலல்ல நான் பேசலமா பேசிட்டு வர சொல்லுங்க பேரும் என்னையா போய் பேசிட்டு வா ம் சரி பாட்டி ஏன்ட பேசிக்க அப்படி வருவார் பைந்துக்கிட்டு கிளவி பேசிறேன்னானே உள்ளந்து வரையாரு நம்மள போய் உத்து பார்த்தா என்ன என்னதா பேசியவனு கேப்போம் என்னையா மாப்ளே பிடிச்சிருக்கா உங்களுக்கு யோசிச்சிட்டீல ஆ எங்களுக்கு பிடிச்சிருக்குமா ஆனா இந்த மக கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லியோ இங்க பாரு தம்பி கல்யாணம் பண்ணி வை நான் பாத்துக்கிடு எங்க தான் இருக்க போறவ ஏன் வீட்ல இருக்கட்ட நீங்க எல்லாம் பேட்டினா நானும் புருஷன் ஹோட்டல்ல தான் இருப்போம் யார்க்கனவே ஆனந்த் எங்க வீட்ல தான் தங்கிட்டு இருக்கான் உங்க மவளோ இங்க தங்கிட்டே ஒண்ணு பிரச்சனை இல்ல இவ்ளோ பெரிய வீட்ல ஆளலாம் நாங்க ஹோட்டல்ல இருக்க மாதிரி இருப்போம் அதனால நீ ரெண்டு பேரும் இங்க இருக்கட்டவி தேவைக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் ஆனந்த் தோட்டத்தை நல்லா பாத்துக்கிடுவான் எங்களுக்கு ஒரு பயமும் இல்ல உனக்கு என்ன வசதி வேணாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் நீங்க அத பத்தி கவலை எல்லாம் படாதீங்க ஆன் சரிமா என்னது இது ரெண்டு முழிச்சிட்டே நிக்குதுவே என்னமோ பேச போறேனே வீரம் எழும்பி வந்தாரு ஒண்ணே காணோம் சரியான மாங்கமடையனார் பம்புல்க இதே மாதிரி தான் என்னையும் காதலிச்சிட்டு அதனால விட்டுட்டு வாடினா இந்த பிள்ளையாத கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா வாழ்ந்தா சரி ஏதோ பேசணும்னு சொன்னாங்க கூட்டிட்டு வந்துட்டு பேசவே மாட்டீங்க பரவாயில்லையே சிலப்பம்மாவை கொஞ்சம் பேசியாலே பேசட்டும் பேசட்டும் நான் பேசணும்னு கேக்கல பாட்டி தான் சொன்னாங்க ஏ விளங்கிரா இப்படியே போனா என்ன 10 ஜென்மம் போனாலும் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடாது சரி பரவாயில்ல உங்க பேர் என்ன சோரவட்டி கொஞ்சம் விவரமா தர்க்கி நான் கூட இதத்த மக்குமண்டன் நினைச்சிட்டேன் இவன் தான் சரியான மக்குமண்டன் மாங்கமடையனார் பம்புல்க என் பேரு ஆனந்த் என் பேரு என்ன தெரியுமா உன் பேரு என்ன என் பேரு ரோசி சேச்சே ரோசியா ஆமாமா ரோசிடா பேசுங்க பேசுங்க சரி ரோசி நம்ம போலாமா போலாமா போலாம் அந்த புள்ள பேசுவானான்னு எதிர்பார்த்துட்டு நிக்குது அது கூட தெரியல இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது நானே இவ்வளவு பெரிய பேசியாச்சா சரு நீங்களா இன்ன இருந்தப்பல நீங்களாங்க ஓஹோ வாழ்க்கை காப்பாத்தியானோ காப்பாத்திட்டு போட்டோம் நல்லபடியா இருந்தா சரி ஆமா நான் வந்தே ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கிட்டீல இல்லங்க சரு அத பேசக்கான வந்தியே வேற என்னத்த பேசுனீ இவ்ளோ நேரம் சரி சரி உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருந்தா நானே கேக்கேன் இப்ப பாருமா ரோசி உனக்கு ஆனந்த் பிடிச்சிருக்கா எங்க அம்மா அப்பாக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும் உங்க அப்பா அம்மையும் பிடிச்சிருக்கின்னு சொல்லிட்டா உன் பதில தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காவே நீ சொல்லு பிடிச்சிருக்கா பூ ஆ பிடிச்சிருக்குக்கா பிடிச்சிருக்கா அண்ணா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குங்க சரு ஆ சரி சரி இப்போ உலக நடிப்புடா சாமி கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் நான் பேதி இருப்பேன் பொண்ணு பார்த்தா நீ என்ன சரவங்க வாங்க போங்கங்க மூதேவி இவனுக்கு பொண்ணு பார்த்ததே நான் தான் நான் என்ன பறிக்க வைப்பேன் இந்த வாழ்க்கையே ஒரே நிமிஷத்துல மாறிட்டானே சரவங்க என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல அண்ணா வெளிய போய் என்ன சொல்லலாமான்னு யோசிச்சிட்டு இருந்தேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் சொல்லிட்டு வரேன் ஆ சரிங்க சரு ஆ சரிங்க சரிங்க சேய் மரியாதை யார் கேட்டா எவனையுமே நம்ப கூடாது பாட்டி நான் அவ ரெண்டு பேர்த்தையுமே கேட்டுட்டு வந்துட்டேன் அவ ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குதான் அப்படியே பிடிச்சிருக்காமா அவ பாட்டி ரொம்ப பிடிச்சிருக்குதான் கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலாம் பேசுங்க பாட்டி என்னம்மா பொண்ணுக்கு அப்பா அம்மா நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் என் மகளுக்கே பிடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன எங்களுக்கும் சம்மதம் தாம்மா ஆமாமா எங்களுக்கு முழு சம்மதம் அப்புறம் என்ன பாட்டி கல்யாணத்தை எனக்கு வச்சுக்கலாம் பேசி முடிவு பண்ணுங்க நீங்க திடீர்னு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டதுனால நகை பணம் எதுவுமே எங்ககிட்ட இல்லையப்பா நான் கடன் தான் வாங்கணும் எங்கேயாவது அதுவும் நாங்க இங்க இருக்கிறதுனால யார் தருவா எங்க ஊருக்கு போனாலும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் ஆமா அந்த ஊருக்கு போன மட்டும் அவ்வளவு வேற இவளுக்கு கடன் கொடுத்துட்டு அடுத்த வேலை பாப்பாவே பொண்டாட்டிக்காரி 5 ரூபாய் வச்சு சுத்திக்கிட்டு இருப்பான் இந்த ஆளு ரொம்ப டிப்பு டாப்பா ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டு சுத்துவான் எனக்கு தான் வீட்டு வருவா இருந்துச்சு கடன் வாங்கிடுவான் கடன் சிம்பிள கல்யாணத்தை வீட்டோட வச்சிருவான் ஒன்னும் போடலாம் பரவாயில்ல ஆனந்த் பாத்துக்கிடுவான் கல்யாண செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆனந்த் இத்தனை வருஷம் வேலை செஞ்ச பணம் எங்க கிட்ட தான் இருக்கு அதுக்கு தாலி புடவை எல்லாம் அவன் எடுப்பான் ஆமா நீ பாட்டி பாத்துக்கிடுவா நீங்க ஒண்ணு வத்தப்படாங்க அந்த ஊர்ல எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு தானே கிடக்குறியே உங்க பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுக்குறியேன்னு சந்தோஷப்படுங்க நீ ம் சரிமா சரிப்பா தம்பி அடுத்து வர முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் ம் சரிமா உங்க ரெண்டு பேருக்கு ஆனந்துக்கு கட்டி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லல்ல அதெல்லாம் இல்லம்மா எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு